ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக வெல்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மணத்தக்காளி காயை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கடுகு, சீரகம், ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்படி புளிக்குழம்புக்கு தாளிப்போமோ அதே மாதிரி தாளிக்க போகிறோம். உங்ககிட்ட வந்து வத்தல் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது ஒரு வத்தல், வெங்காய வத்தல் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். நான் வந்து இன்றைக்கி சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்ந்து குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது. கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய கருவேப்பிலை பூண்டை வந்து சேர்க்கும்போது அது ஒரு பூண்டு குழம்பு மாதிரியும் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையான அளவு காரம் சேர்த்துக்கும் போது ரொம்ப மவுத் வாட்டரிங்காக செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சூடு பண்ணி சூடு பண்ணிடும் போது மறுநாள் வந்து என்னென்னா, ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதோட நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்பா சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோம். இன்றைக்கி இது வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய், நம்ம மரத்தில் காய்ச்சது சமைக்கும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரெண்டு மரம் சாஞ்சிருச்சு, இப்போது மூணாவது மரம் இது. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா, நம்ம மசாலாவை சேர்க்குறோம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா வந்து என்னென்னா, நம்ம சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கேன் நான், புளி கரைசல். அதுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றி எவ்வளோ தூரம் பாயில் பண்ண விடுறோமோ அவ்வளோ தூரம் பாயில் பண்ண விடணும். இது ஓரளவு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து காய் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண விடுறேன். காய் வந்து சரியாக வேகாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருமா, நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த கீரை வந்து என்னென்னா, நம்ம ஹீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் இருக்க பழம் வந்து அதில் விட்டமின் ஏ, கால்சியம், அயன், மெக்னீஷியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும். நம்மளை அதாவது இதில் கேன்சர் வராமல் தடுக்க கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட் அப்சர்ப்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து நடக்காமல் இருக்கும், பட் வந்து சத்து இல்லாமல் இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு சத்து இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இந்த அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஃபுட் அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமா, ஃபீவருக்கெலாம் கூட நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடலில் ஏதாவது புழு இருந்தால் வந்து அதை வந்து நேச்சுரலாக வெளித்தள்ளுறதுக்கு இந்த மாதிரி இந்த டெக்னிக் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதை வந்து அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க. அந்த பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. கீரையும் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமைக்கும் போது, ஷூட் பண்ணும்போது என் பையன் கையிலே இருந்தான், அவனும் சேர்ந்து வச்ச குழம்பு இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.